திண்டுக்கல் மாவட்டம் பூட்டு தயாரிப்பிற்கு உலக புகழ் பெற்றது. அந்த பூட்டிற்கு அடுத்தபடியாக இங்கு பாரம்பரியமாக பாதுகாப்பு பெட்டகம் தயாரிப்பு நடைபெறுகிறது. இங்குள்ள தொழிற்பேட்டையில் பல நிறுவனங்கள் இந்த பாதுகாப்பு பெட்டக தொழிலில் ஈடுபட்டுள்ளன. இந்த இரும்பு பெட்டகமானது கோவில்கள், நகைக்கடைகள், அழகு கடைகள், வணிக நிறுவனங்கள் போன்ற இடங்கள் பெரும்பாலாக பயன்படுத்தப்படுகிறது. கோவில்களில் அம்மன் நகைகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் மற்றும் பக்தர்கள் காணிக்கை செலுத்துவதற்காக ஒன்றியல் போன்ற வடிவிலும் இரும்பு பெட்டகம் செய்யப்படுகின்றன. திண்டுக்கல்லில் தயாரிக்கப்படும் பெட்டகமானது ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, கர்நாடகா போன்ற பல மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. இந்த இரும்பு பெட்டகமானது இரும்பு கம்பிகள் மற்றும் இரும்பு தகடுகளை கொண்டு செய்யப்படுகின்றன. இங்கு தயாரிக்கும் பெட்டகமானது அவ்வளவு எளிதாக உடைத்துவிட முடியாது என்பதால் திண்டுக்கல் பாதுகாப்பு பெட்டகத்திற்கு நல்ல மவுசு உள்ளது. ஒரு 35-40 வருஷத்துக்கு மேல நம்ம ஃபீல்ட்ல இருக்கோம், இரும்பு பெட்டி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கோம். திண்டுக்கல், திண்டுக்கல்ல நாகல் நகர்ல உண்டான நம்ம இருக்கோம், நம்ம கடை இருக்கு. தொழிற்பேட்டை, திண்டுக்கல்ல தொழிற்பேட்டையில நம்மளோட ஃபேக்டரி இருக்குங்க சார். 35 வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கோம். இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி நம்மளோட பூட்டு, நம்மளோட பெட்டி இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, திண்டுக்கல்ல கையில பண்ற பூட்டு. எல்லாத்துக்குமே தெரியும் திண்டுக்கல் கையில பண்ற பூட்டு வந்து என்ன குவாலிட்டின்னு. அப்போ வீட்டு கதவுக்கு போடுற டோர், போடுற பூட்டு, தொங்கு பூட்டு, இது எல்லாமே கையில பண்ணுவாங்க. கையில பண்ணும்போது ஹாண்டிக் அப்படிங்கிறது அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். உங்களுக்கு குவாலிட்டி, லாங் லைஃப் எல்லாமே நல்லாவே கிடைக்கும். 35 வருஷத்துக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து காரணம் என்னன்னா, அதோட குவாலிட்டி டெக்னிக் என்னென்ன எப்படி பண்ணணும், பூட்டுனா எப்படி இருக்கணும், அதோட கிரேட் என்ன, அதோட தரம், இரும்போட தரம் என்ன, அந்த மாதிரி எல்லாமே நமக்கு ஃபீல்டு அடுத்தபடியா இருக்கும். இப்ப இந்த பூட்டு இந்த பெட்டியில என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு பெட்டிக்குமே 4mm 6mm, அதாவது ஸ்டாண்டர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாடிக்கு 4mm, டோருக்கு 6mm, இதுதான் ஸ்டாண்டர்ட். இதுதான் பெட்டிக்கு மினிமம் இருக்கும், அதுக்கு மேல எவ்வளவுனா இருக்கலாம், அது கம்மியா மட்டும் இருக்கக்கூடாது. அதே மாதிரி லாக் செட்டிங்ஸ்ல போடுற எல்லா பூட்டுமே, அதாவது பூட்டு அதுக்குள்ள வர பிளேட்டு, பட்டா, புல்லட், சாஃப்ட், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஹெவியா தான் இருக்கும். ஏன் அப்படி போடுறோம் அப்படின்னா, அந்த அதுல வந்து 6mm, அது மினிமம் 6mm ஒரு கணக்கு. அந்த பிளேட்டை வந்து நம்மளால பெண்ட் பண்ண முடியாது. வியூ பண்ணி இதை வச்சு பெண்ட் பண்ணணும் அப்படின்னா டேக்கிங் டைம். பழைய ட்ரெடிஷனல் பெட்டினா செட்டிநாடு ஸ்டைலுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி செட்டிநாடு ஸ்டைலுக்கு அப்புறமேட்டு பிளாட் டைப் வந்துச்சு. அந்த செட்டிநாடு ஸ்டைலுக்கு அப்புறம் அடுத்த வருஷம்னு சொல்லி பிளாட் டைப். அதுக்கப்புறம் இப்போ வந்து வளப்பு பெட்டின்னு சொல்லுவாங்க. வளப்பு பெட்டினா ஒரே பிளேட் போட்டு பெண்ட் பண்ணி பண்ற பெட்டி. இப்போ அது லேட்டஸ்ட் ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு சொல்லி மக்கள் விரும்பி வாங்குறாங்க. நீங்க செட்டிநாடு பெட்டிகள் ஏன் விரும்பி வாங்குறாங்கன்னா, சீக்கிரம் இதுல வந்து நிறைய வைக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல பண்ணியிருக்க நுணுக்கங்கள் வந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களால மெயின்டைன் பண்ணி பண்ண முடியல. ஆனா அவ்வளவு நுணுக்கங்கள் இருக்கு. சாவி நுனை, அந்த ஒரு சாவியை பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து சின்னதாகவும் பின்னாடி வர வர தடிமன் அதிகமாகவும் வரும். அந்த சாவி வந்து அந்த துவாரத்துல நுழைக்கிறப்பயே உங்களுக்கு வந்து அந்த சாவியோட அளவு ஸ்டாப் ஆயிடும். ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா அந்த இதுலயே உங்களுக்கு பேட்டர்ன் ரைட்ஸ் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த பேட்டர்ன் ரைட்ஸ் அந்த சாவியோட கணத்திலேயே உங்களுக்கு கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த சாவிகளே இல்லை. ஏன்னா அந்த பல அந்த காலத்து இதை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரை பண்றோம், பட் அதை வந்து எங்க கொண்டு வர முடியல. கோயில்களுக்கு நிறையா கேட்டிருப்பாங்க. இங்க வந்து லண்டனுக்கு வந்து ஒரு 10 பெட்டி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி அந்தமானுக்கு வந்து கோயில்களுக்கு தான் உண்டியல் கொடுத்துருக்கோம். ஏன்னா இது மேன் பவர் கொஞ்சம் அதிகம், மேன் பவர் கையில பண்றாங்கன்னா அதோட குவாலிட்டி நல்லா இருக்கும். ஸோ அப்போ அவங்களுக்கு காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகமாக தான் செய்யும், பட் அது வந்து உழைக்கும். இது உழைக்கிறது தப்பு. ஸோ இந்த இது வந்து மக்கள் புரிஞ்சுட்டு அதை வந்து வாங்கணும். அதுக்கப்புறமா கவர்மெண்ட்டும் கொஞ்சம் சப்சிடி பண்ணி நிறைய ஹெல்ப் பண்ணாங்கன்னா இந்த தொழில், இந்த லாக்கர் தொழில் வந்து இன்னும் வேற லெவலில் போகும். லாக்கர் பூட்டு எல்லாமே வேற லெவலில் இருக்கும்.